திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் கடந்த ஜனவரி முதல் ஜூலை பதினேழாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் ஐநூற்று தொன்னூற்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன அமைதி பூங்காவான தமிழ்நாடு தற்போது கொலை மாநிலமாக மாறியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விடியா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததில் இருந்து தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆராய் ஓடும் கள்ளச்சாராயம் என பல வகையான துன்பங்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர் விடியா ஆட்சியில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலில் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கப்போகிறது போகிறது என பொதுமக்களே அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை ஐநூற்று தொன்னூற்றைந்து ஐந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதத்தில் எண்பத்து ஒன்பது கொலைகளும் பிப்ரவரியில் அறுபத்து நான்கு கொலைகளும் மார்ச்சில் ஐம்பத்து மூன்று கொலைகளும் ஏப்ரல் மாதத்தில் இருபத்தாறு கொலைகளும் அரங்கேறி உள்ளன இதேபோல் மே மாதத்தில் அதிகபட்சமாக நூற்று முப்பது கொலைகளும் ஜூன் மாதம் பதினான்கு கொலைகளும் ஜூலை பதினேழாம் தேதி வரை எண்பத்தி எட்டு கொலைகள் என மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன சென்னை மாநகரில் மட்டும் எண்பத்தாறு கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளது மதுரை மாவட்டத்தில் நாற்பது கொலை சம்பவங்களுடன் இரண்டாவது இடத்தையும் முப்பத்தைந்து கொலை சம்பவங்களுடன் தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கொலை சம்பவங்கள் இந்த மாதத்தில் அரங்கேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ராம்சாங் சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டிவரும் வரும் வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கியது அதுமட்டுமல்லாமல் கோவையில் தங்கராஜ் என்பவர் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி புஷ்பா இரு பெண் குழந்தைகளை கொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதனைத் தொடர்ந்து கடலூர் அருகே ஐடி ஊழியர் சுதன்குமார் அவரது தாயார் கமலேஸ்வரி மற்றும் அவரது பத்து வயது மகன் நிஷாந்தன் ஆகியோர் கொலை செய்யப்பட்டு தனித்தனி அறையில் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் காவல்துறை திணறி வருகிறது இதேபோல் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே முன்விரோதம் காரணமாக தோட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சகோதரர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தகராறில் ஜின்னா மற்றும் அண்ணாமலை என இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் திருச்சியில் காதல் விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் நெப்போலியன் மற்றும் கதிரவன் ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறியில் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண்ணை அரிவாளால் வெட்டி கொலை செய்த ரமேஷ் என்பவரை பாலச்சந்திரன் என்பவர் வெட்டி படுகொலை செய்தார் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் திருட்டை தடுக்க முயன்ற கணவன் மனைவியை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தது தமிழகத்தையே உலுக்கி உள்ளது